குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழ் ஆங்கிலம் 22/4/2024 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:01 தீதி. இன்று அதிகாலை 2:29 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் 8:50 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாம யோகம் காலை அதிகாலை 4 வரை வியாகதம், பின்பு அஷனம் கரணம். மாலை 3:24 வரை கரசை, பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:30 to 7:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 to 9 வரை யமகண்டம். பகல் 10:30 to 12 வரை குளிகை. நண்பகல் 1:30 to 3 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை, அதாவது 7:30 to 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி அவித்தம் சதயம், சதயம் முடிஞ்சு பூரட்டாதிக்கு அதுக்காக அதன் பின்பு ஆரம்பமாகும். சரி, இப்ப நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமைனா எல்லாரும் சிவனை கும்பிடலாம், அதை கும்பிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதை விட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கு. திங்கள் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்க. அதனால துர்கை வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதை செய்யுங்க. கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு எலுமிச்சக்கனியை கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு வாரம் திதி இந்த வரிசையில இன்னைக்கு மற்ற கிழமைக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுல பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அதையும் பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், சிம்மத்தில் மாந்தி பகவான், கன்னியில் சந்திர பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவான் அங்காரக பகவான், மீனத்தில் புத பகவானும் ராகு பகவானும் சுக்கர பகவான் புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். நாளைய தினம் செவ்வாய் பெயர்ச்சி ஆக போகிறார். செவ்வாய் மீன ராசிக்குள் பிரவேசமாகி சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து, ராகுவும் செவ்வாயும் இணைந்து 4 அங்க இணைய போகிறார்கள். செவ்வாய் 3 செவ்வாயோடு இணைந்து 4 அங்க இருக்க போகிறது. அதனால் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த செவ்வாய் பகவானால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைய தினம் பார்க்கலாம். இப்பொழுது நேற்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது புதன்கிழமை வரைக்கும் பார்த்தோம். வேழக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபதி குரு. தேவதை யாருன்னா பிரம்மன். அதே போல வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கிரன் அதிபதி, தேவதை யாருன்னா இந்திரன். சனி பகவான், சனிக்கிழமைக்கு சனி பகவான் தான் அதிபதி. தேவதை யார் அப்படின்னு சொன்னால் யமன். ஒரு கிழமை என்பது சூரிய உதயம் எப்போ ஆகுதோ அதுதான் துவங்குகிறது. சரி, இப்பொழுது இந்த வேளக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். கற்ற அதாவது பண்டிதர் அப்படின்னு சொல்லலாம். நன்கு கற்ற பண்டிதர்கள், சிறந்த ஆசிரியர்கள், செல்வந்தர், நற்குணம் மிக்கவர், மனசுக்கு இன்பம் அளிக்கும் குணங்கள் நிறைந்தவர், மக்களால் விரும்பப்படுபவர்கள், அரசாங்கத்தால் மதிக்கப்படுபவர்கள். அதே போல வியாழக்கிழமையில் செய்யத்தக்கவை என்ன அப்படின்னா ஹோமங்கள் நடத்தலாம், அதே மாதிரி சாந்தி கர்மாக்கள் செய்யலாம், மங்களகரமான காரியங்கள் எல்லாம் செய்யலாம், ஆபரணங்கள் அதாவது தங்க ஆபரணங்கள் அணியலாம், உடல் வலிமை தரும் செயல்கள் அத்தனையும் செய்யலாம், வண்டி வாகனங்கள் வாங்குதல், மரங்கள் செடிகள் கொடிகள் போன்றவற்றை வளர்த்தல் இதெல்லாம் செய்யலாம். சரி, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்குன்னா
முடி வந்து பார்த்தீங்கன்னா சுரட்ட முடியாக இருக்கும். அதே மாதிரி வெண்மையான ஆடை அணிவதில் ரொம்ப விருப்பமுடையவர்களாக இருப்பார்கள். எல்லோரிடத்திலும் அன்பு கொண்டவர்கள், நேர்மையாக நல்ல வழியில் செல்பவர்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு உண்மைதான். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ராசின்னு ஒன்று இருக்குது, அந்த வச்சும் நம்ம சில விஷயங்களை கணிக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்களுடைய தன்மை ஓரளவுக்கு அன்பு நேசம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யலாம் அப்படின்னா பாட்டு, சங்கீதம், நாட்டியம், அதே மாதிரி தங்க ஆபரணங்கள் வாங்குதல், தானியங்கள் வாங்குதல், பெண்கள் சம்பந்தமான செயல்கள் செய்தல், அதே மாதிரி ஒரு திருமண நிகழ்வு பேசணும் செய்யணும் அப்படின்னா இந்த வெள்ளிக்கிழமைகள் ஆரம்பித்தால் மிக நன்றாக இருக்கும். சரி, இப்பொழுது சனிக்கிழமையில் பிறந்தவர்களின் தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, சனிக்கிழமையில பிறந்தவர்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளமையிலே அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வயதான தோற்றம் போல் இருப்பார்கள். சின்ன வயசாக தான் இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு முதிர்ந்தவர்கள் போல இருப்பார்கள். வலிமையற்ற உடலை உடையவர்கள், அதே மாதிரி பலமிக்கவர்களாக இருப்பாங்க. ரொம்ப பலமிக்கவர் போல ஒரு தோற்றம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜகஜாண்டியாக இருப்பாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. குணம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான குணங்கள் அவர்களுக்கு இருக்கும். எப்படின்னா கொடுமையான குணமும் இருக்கும், அதே மாதிரி மென்மையான குணமும் அவர்களுக்கு இருக்கும். இதை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா கோவம் வரும்போது ரொம்ப பயன்படுத்துவாங்க. அதே அவங்களுடைய கோவம்லாம் தணிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு தாமசமான குணத்தை உடையவர்களாக அவங்க இருப்பார்கள். சரிங்களா, வாரத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். கிழமைகளில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், அந்த கிழமையில செய்யத்தக்கவை என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். அதே மாதிரி நாளைய தினத்துல இருந்து திதினா உங்களுக்கு தெரியும், தேய்விரை வளர்விரை, அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய திதிகள், அந்த திதிகளுக்கு என்னென்ன தேவதைகள், அதாவது சுக்லபட்சத்துக்குன்னு ஒரு தேவதை, கிருஷ்ணபட்சத்துக்குன்னு தேவதை இருக்கு, அந்த தேவதை எப்படி வணங்குவது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை சதுர்தசி திதி தான். இருந்தாலும் இந்த சதுர்தசியில சில விஷயங்கள் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ நிறைய இப்போ சித்ரா பௌர்ணமி வேற வரப்போகுது, அதனால இந்த பித்ருதோஷம் உள்ளவர்களெல்லாம் இந்த சதுர்தசி திதியில போயிட்டு ஒரு புண்ணிய காரியங்கள், நிறைய பேர் வயது முதிர்ந்தவர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களால் இயன்ற ஒரு பொருள் உதவி செய்தால் மிக நன்மையாக இருக்கும். பொருள் உதவினா என்ன, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தானம் பண்ணுறதுல சிறந்த தானம் அன்னதானம்தான், அந்த மாதிரி தானம் பண்ணுங்க. பணமா யாருக்கும் கொடுக்காதீங்க, துணிமணி எடுத்து கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. இல்லை ரொம்ப வயது முது ஒன்றுமே இல்லை, அவங்களால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா, ஒரு வெயில் காலம் இது, செருப்பு வாங்கி கொடுங்க, குடை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த தானம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்ற. அதுலேயும் சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க கர்மா நிறைய விலகும், அதனால அதை செய்யுங்க. இன்னைக்கு சதுர்த்தசி திதியில அதை செய்யும் போது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சரிங்களா, சரி, நாளைய தினம் திதியை பத்தி பார்க்கலாம். அதே போல இன்னொரு விஷயம் நாளையில இருந்து சொல்ல போறேன், என்னன்னா சில பேர் செவ்வாய் தோஷத்திற்கு ஒரு அடைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. எந்த லக்னத்துக்கு எந்த ராசிக்கு தோஷம் உண்டு தோஷம் இல்லை அப்படின்ற வரிசையில் நாளைய தினம் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உதாரணத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதை வச்சு நாளையிலேருந்து எப்படி சொல்லுவோன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்போ மேஷ லக்னம் அப்படின்னும் போது இரண்டாவது ராசி எது, இரண்டாவது லக்னம் ரிஷபம்.
இல்லைங்களா? அந்த இரண்டாவது லக்னம் ரிஷபமா வரும்போது அந்த செவ்வாய் தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு உதாரணம்தான், இன்னும் நிறைய இருக்கு. அதை நம்ம நாளையிலிருந்து இந்த திதியை பார்த்துட்டு அதன் பிறகு இந்த தோஷத்திற்கு பரிகாரம் என்ன அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, தன வரவு சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சியான செய்தி எல்லாம் கிடைக்கும், உறவினர்கள் வழியில ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் ஏற்படும், தடைப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கும், மனதளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும், மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எடுத்து செல்ல உடைமைகள் கவனம் தேவை, நிதானம் தேவை. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய வடகதிசை அதிசயம் 9 மேன் அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாள். பரணி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, திட்டமிட்ட சில வேலையெல்லாம் தடை தாமதம் என்ற தினம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் மனதை பக்தியில் செலுத்துங்க, அதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிறுதூர பயணங்களால் மனசில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சிறு மற்றும் குறுந்தொழில் செய்பவர்கள் அது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது உங்களுடைய சூழ்நிலை அறிந்து செயல்படுத்துங்கள். மற்றவர்கள் பற்றிய ஒரு கருத்துக்களை சொல்வதை தவிர்த்துருங்க. வியாபாரத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6 அதிர்ஷ்ட நேரம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தி கிருத்திகை நட்சத்திரக்கார தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். ரோகிணி நட்சத்திரக்கார சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட வேகத்தை காட்டுங்க, நன்றாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க. அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களை கவனம் தேவை. எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைப்பது தடை தாமதம் ஏற்படும். பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். அதே மாதிரி நறுமண பொருட்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். கல்வியில இருந்து வந்த தடை, ஆர்வமின்மை இதெல்லாம் குறைகின்ற நாளாக இருக்கு. இன்றைய நாள் மன உறுதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்தி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்க தடை தாமதம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்க ஆர்வமின்மை இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைத்த காரியங்கள் எண்ணியபடி நடக்கும். உடன் இருப்பவர்கள் இடத்தில் புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவு மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி கோபத்தை இன்னைக்கு விடுங்க. கோபமும் குறையக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் ஆத்திரப்படாமல் இன்னைக்கு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டம் 9 வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திர சக ஊழியர்கள் ஆதரவுலாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆயிலியம் நட்சத்திரக்காரர் எல்லோரையும் புரிந்து நடக்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்தில் அதாவது பண வரவு, வேலை, தொழில் இதிலெல்லாம் இழுபறியாக இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்கு. தன வரவுலாம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்னைக்கு செலவும் இன்னைக்கு கொஞ்சம் ஏற்படும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் பாடத்திட்டத்துல கவனத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. பல்லு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன வலிகள்லாம் தோன்றி மறையும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
லைட்டாக வரும்போதே நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டா பெரிய லெவலில் வராது. பயனற்ற பேச்சுகள்லாம் குறைத்து கொள்ளுங்கள். வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்ற எண்ணால் உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகவும் இருக்கும், செலவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை அதிசயன் மூன்றாம் எண் அதிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சமூக பணிகள்ல விழிப்புணர்வோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். மனசுல சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இன்றி செயல்படுங்கள். இணைய வர்த்தக பணிகள்ல விவேகம் தேவை. வீடு வாங்கு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக அமையும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான ஒரு தைரியம் பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாமேன் அதிசய நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை காட்டாதீங்க, புத்திசாலிதனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு விரயங்கள் கொஞ்சம் ஏற்படும். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டெல்லாம் விலகும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்தில் விவேகத்தோடு செயல்படுங்கள். வெளி உணவுகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வேலை ஆட்களால் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாள் வெளியூர் தொடர்பான பயணங்கள் எல்லாம் அனுகூலமாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை அதிசய எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அசதியெல்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரம் விவேகத்தோடு செயல்படும். விசாகம் நட்சத்திரம் அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் வருகை உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவியிடையே புரிதல்லாம் அதிகரிக்கும். எதிர்காலத்தை நினைத்து மனசுல ஒரு சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல லாபம் திருப்திகரமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இழுவரியாக இருந்து வந்த பழைய அதாவது வழக்குகளோ இல்லை பணம் வர வேண்டியதோ இருந்தால் அதெல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. போட்டியும் இருக்கும், லாபமும் இன்னைக்கு இருக்கும். அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் இரண்டாம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வழக்கெல்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, சிந்தனை போக்கில் கவனம் தேவை. வித்தியாசமான பொருட்கள் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அரசு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்துல உயர்வு ஏற்படும். உற்பத்தி சார்ந்த தொழில இருப்பவர்கள் அதே மாதிரி சந்தை நிலவரங்களை அறிந்து இன்னைக்கு உற்பத்தி தொழிலில் செயல்பட வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில பயணங்களால் சாதகமாக அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நேரம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். புராணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நண்பர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஈடுபாடு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலகும். மனம் விட்டு பேசுங்க, மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி தந்தையால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்து வந்த வேலையெல்லாம் செய்து முடிச்சிருவீங்க.
அக்கம்பக்கத்தினரும் பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். தடை தாமதங்களாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாள். அதிசயிசை மேற்கு திசை அதிசய எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிற வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் எல்லா விஷயத்துல பொறுமையோடு செயல்படுத்துங்கள். வியாபாரத்தும் ஆகட்டும், கொடுக்கல் வாங்கல் ஆகட்டும், ஜாமீன் கொடுக்குற விஷயத்துலலாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி நினைத்த சில வேலையில முடிப்பதில் ஒரு தடை தாமதம், காலதாமதம் இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருங்க. அதே மாதிரி உங்க மனசிற்கு பிடித்தவர்களால் ஒரு பொறுப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து செயல்படுங்கள். இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் கோபப்படாமலும் வேகத்தை காட்டாமலும் ஒரு விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு செல்ஃபி எடுத்து உங்களுடைய செல்போன்லயே ஒரு கோணல் மானலா செல்ஃபி எடுங்க, அதை வைங்க, ஒரு 2 hours கழிச்சு அதை டெலீட் பண்ணிடுங்க. இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். சந்திராசிரம போது இந்த மாதிரி செய்தால் அந்த சந்திராசிரமத்தால் ஏற்படுகின்ற ஒரு சில பிரச்சனைகள் குறையும். ஏன்னா கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இடத்து அதிபதி சந்திரன். சந்திரன் தான் 8 போய் உட்காரும் போது அந்த சந்திராசிரமம் ஏற்படும். 6 சந்திரன் இருப்பது நல்லதுன்னுவாங்க, ஆனால் அதே கோச்சார ரீதியாக 8 வரும்போது நல்லது கிடையாது. அதனால கவனமாக இருங்க. இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க. அதிசயிசை வடகு திசை அதிசயன் 3 அதிசயன் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சில விஷயத்தில் காலதாமதம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனசுல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும், ஆரோக்கியம் மேம்படும். பிள்ளைகளுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுத்துவீங்க. கணவன் மனைவிக்கிட நெருக்கம் அதிகரிக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கூட்டு தொழில புதிய பங்குதார அறிமுகம் ஏற்படும். அதே மாதிரி இன்றைய தினம் அதாவது ஒரு பிடிவாதம், வீம்புக்குன்னா எதையும் செய்கின்ற ஒரு தன்மை சில பேருக்கு இருக்கும். அதையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குடும்பத்தில் ஒரு நெருக்கம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.